Taste the daily. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக சோத்துப்பாறை அணைக்கு மேல் உள்ள பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு அணை நீர் முழுவதும் செந்நிறமாக மாறியது. முழுமையாக நீரை சுத்திகரிப்பு செய்ய முடியாததால் நீரை காய்ச்சி பயன்படுத்த நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். முழு விவரம். நேற்று பார்த்தோம்னா பெரியகுளம் பகுதியில் மேல் பகுதியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த கனமழை பெய்தது. இதன் காரணமாக பார்த்தோம்னா சோத்துப்பாறை அணையின் மேற்பகுதியான அகமலை, கண்ணக்கரை, ஆலங்காரம், பட்டூர் ஆகிய பகுதியில் வந்து கனமழையுடன் வந்து மண் சரிவு, நிலச்சரிவு ஏற்பட்டு காற்றாற்று வெள்ளம் அனைத்துமே பார்த்தோம்னா சோத்துப்பாறை அணையிலே வந்து தேங்கியது. இதன் காரணமாக சோத்துப்பாறை அணை முழுவதுமே வந்து செந்நிறமாக காட்சியளிக்கிறது. இந்த சோத்துப்பாறை அணை தான் பெரியகுளம் நகராட்சி மற்றும் தாமரைக்குளம் பேரூராட்சி உள்ளிட்ட 25 கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது. தற்போது வந்து இந்த அணையிலிருந்து வரும் நீரை வந்து சுத்திகரித்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட போதிலுமே பார்த்தோம்னா இந்த நீர் முழுமையாக செந்நிறமாக காட்சியளிக்கிறது. இதனால பெரியகுளம் நகராட்சி அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் வந்து குடிநீரை வந்து வடிகட்டி அதன் பின்னர் காய்ச்சி குடிக்குமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் வந்து இந்த செந்நிறமாக நிறம் மாறும் வரையில் இதுபோன்ற நடைமுறை அமுலில் இருக்கும் என அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. டேஸ்ட் டெய்லி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.